நகைகள், முத்துக்கள், பெண்கள் பயன்படுத்துகிற ஏகப்பட்ட அணிகலன்கள் கீழடியிலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த கீழடியில் ஏகப்பட்ட வணிகம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? எஃப்எம் கேட்டுக்கிறீங்க, எஃப்எம் நான் ரேடியோ சிட்டி 91.9 வித் மீ ரேடியோ சிட்டி பாரு அண்ட் ரேடியோ சிட்டி தினேஷ். பாரு, நீ சொன்ன மாதிரி செழிப்பாக இருந்ததா ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கிற கீழடி கண்டிப்பாக வணிகத்தில் சிறப்பாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க வணிக செயல்களை தான் ஏர் மகராசன் அவர்கள் நம்ம கூட இப்போ பகிர்ந்துக்க போறாங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, வணிகமும் கீழடியும் திருவிளையாடல் புராணமும் இறையனார் அகப்பொருள் உரையும் சில கல்வெட்டு குறிப்புகளும் மதுரை அருகே பெருமணலூர் என்னும் நகரம் பாண்டியர் தலைநகராக இருந்திருப்பதை பதிவு செய்திருக்கின்றன. தற்போது கீழடி பள்ளிச்சந்தை புதூரிலும் மணலூர் கண்மாய் கரையிலும் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகள் புதைந்து போன மணலூர் நகரத்தை அடையாளப்படுத்தியுள்ளன. கீழடியில் நடத்தப்பட்ட அகலாய்வில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்ககால மக்களின் தொழில் எச்சங்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. முத்துமணிகள், பெண்களின் கொண்டை ஊசிகள், பெண்கள் விளையாடிய சில்லுகள், தாயக்கட்டைகள், சதுரங்க காய்கள், குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள் போன்றவை கிடைத்திருக்கின்றன. சுடுமண் உரைகேணிகளும் இங்கு கிடைத்திருக்கின்றன. அதிக அளவில் செங்கல் வீடுகளும் வீடுகளின் மேற்கூரையில் ஓடுகள் வேயப்பட்டிருப்பதையும் காண முடிகிறது. கழிவுநீர் குழாய்கள், தண்ணீர் தொட்டிகள் போன்றவை மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வெளிநாட்டு வணிக தொடர்புக்கான பெருநகரமாகவும் விளங்கியிருக்கிறது. சூது பவள மணிகள், ரோமானிய நாட்டு அரிசையின் வகை மண்கல ஓடுகள் இங்கு கிடைத்திருப்பதன் மூலம் பிற நாடுகளுடன் வணிக தொடர்பு இருந்திருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. தமிழன் என்னைக்குமே தனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும்னா அதை என்னைக்குமே உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பான், தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான். அந்தபடி பார்க்கும்போது தமிழன் வணிகத்துல ரொம்ப திறமையானவன்னு சொல்ல முடியும். ஏர் மகராசன் ஐயா அவர்கள் சொன்னது போல நகர நாகரீகம் கீழடியில எப்படி வளர்ந்திருக்கு, அது நகரம் தான் அப்படிங்கறதுக்கான சான்று நிறைய கிடைச்சிருக்கு. கீழடி தெரிய எங்கள் பயணத்துல இன்றைக்கு நகர நாகரீகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு அங்க கிடைச்ச பொருட்களை வச்சு அவங்க என்ன மாதிரியான பண்பாட்டுல இருந்திருப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்ன்றத பத்தி பேராசிரியர் முத்தையா பேச போறாங்க. சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் ரேடியோ சிட்டி 91.9. கீழடி தேடி எங்கள் பயணம் இன்னும் தொடரும்.